ஒன்றே ஒன்று தாயேன் குருராஜா. மறுநாள் காலை நெடுநேரம் தூக்கம் இல்லாததாலும் நாங்கள் முதல் நாள் இரவு முக்தி நாராயணரை தரிசித்து கீழே இறங்குகையில் ஐயப்பா டிராவல்ஸ் குழுவில் வந்த ஒரு தம்பதியர் மேலேறி கொண்டிருந்தனர். எங்களிடம் டார்ச் கூட வாங்கி சென்றனர் என்று எழுதியிருந்தேன் அல்லவா. லேசாக கண்ணயர்ந்த போது எங்கள் அறை கதவை தட்டி அந்த தம்பதியர்கள் திரும்பி வந்தார்களா, எந்த அறையில் இருக்கிறார்கள் என்று படபடப்போட்டு கேட்டனர் இருவர். பின்னர் எல்லா அறைகளையும் வெவ்வேறு தங்குமிடங்களில் இருந்த அறைகளையும் தட்டி பார்த்துவிட்டு இல்லை என்று சொன்னபோது அந்த இரவு நேரத்திலும் கடும் குளிரிலும் வேர்த்து விறுவிறுத்தது எனக்கு. அவர்களை தேடி செல்லலாம் என்றால் குளிரால் வெளியில் தலை காட்ட முடியவில்லை. இருட்டு பாதை தெரியாத அச்சம், அந்த மலை பகுதியை கண்டு பயம் என எல்லாமுமாக சேர்ந்து விடிந்த பின் பார்த்து கொள்ளலாம் என்று எல்லோரும் முடிவெடுத்தோம். லேசாக விடிந்ததும் நானும் குருராவும் எழுந்தோம். ஜெயச்சந்திரனும் அவரது அறையிலிருந்து வர மூவரும் விடுவிடவென ஸ்லோகங்களை முணுமுணுத்தவாறு முக்தி நாராயணரை நோக்கி நடக்கலானோம். முதல் நாள் மாலையை போல் இல்லாமல் சற்று சுழுவாயிருப்பதை போல் பட்டது. இடம் பழகிவிட்டதல்லவா. ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து மேலே பார்த்ததில் படிகளில் யாரோ இருவர் வருவதை போல் இருந்தது. அவர்களேதான், இரவு வரவில்லை என்று சஞ்சலப்பட்டோமே அந்த தம்பதியினர்தான் வந்து கொண்டிருந்தனர். எந்தவித படபடப்பும் இன்றி வந்தவர்களிடம் இரவு எங்கே தங்கினீர்கள் என்றேன். பூஜை செய்யும் பெண்மணி வீட்டிலேயே தங்கிவிட்டோம், சப்பாத்தி கொடுத்தனர், இனிமேல் கீழே செல்ல வேண்டாம் என்று சொன்னதனால் தங்கிவிட்டோம் என்று அவர்கள் சர்வசாதாரணமாக சொன்னதும் மனத்துள் இருந்த ஒரு பாரம் நீங்கியது. உள்ளத்தில் தெம்பு வந்ததும் ஜுவாலாமுக்கிக்கு எனக்கு குறுக்கு வழி தெரியும் என்று அவசர அவசரமாக ஓடினேன். நேற்றிரவு கடைசியில் நான் படம் எடுத்தது ஜுவாலாமுக்கி கோயிலைத்தான். அப்போது கண்ணாடியை கழற்றி வெளியில் வைத்தது நினைவிற்கு வரவே அவசர அவசரமாக ஓடி சென்று பார்த்தபோது வைத்த இடத்திலேயே கண்ணாடி இருந்தது. எடுத்து போட்டு கொன்று திரும்பினால் பூஜை செய்யும் பெண்மணி சிரித்தவாறு நின்றிருந்தார். அங்கெல்லாம் பெண்களே பூஜை செய்கிறார்கள். பூஜகர்கள் இருந்தாலும் பெண்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வைக்கிறார்கள். கண்ணாடி அணிந்து மீண்டும் ஜுவாலாமுகியை கண்டு விறுவிறுவென நடந்து மீண்டும் முக்தி நாராயணனை தரிசித்து கொண்டு கோமுகங்களில் வரும் நீரை புரோக்ஷித்து கொண்டு மேலேறி நேற்று காணாமல் விட்ட காண வேண்டும் என்று துடித்த ஸ்ரீ நரசிம்மரையும் தரிசித்தோம். முக்தி நாராயணரை தரிசிக்கும் பெரும்பாலோ நரசிம்மரை தரிசிக்க வருவதில்லை. ஹெலிகாப்டரில் வந்தால் முக்தி நாராயணரை தரிசிக்கவே நேரம் போதுவதில்லை. ஸ்ரீ நரசிம்மரைக்கான முக்தி நாராயணரிலிருந்து மேலும் நடக்க வேண்டும் என்பதனால் நாராயணரை கண்டு திருப்தியிலேயே இறங்கி விடுகின்றனர். நாங்கள் விடுவோமா? தரிசித்தோம். ஸ்ரீ நரசிம்மர், முக்தி நாராயணர் போன்றோருக்கெல்லாம் பௌத்த மதத்தின் சாயலில் உடுப்புகளை அணிவித்திருந்தனர். மனக்கண்ணால் நான் நமது ரூபத்தில் அவர்களை தரிசித்துக் கொண்டேன். இரண்டாவது முறையாக மீண்டும் வந்து முக்தி நாராயணரை தரிசனம் செய்தது போக மீண்டும் இறங்குகையில் தரிசனம் செய்து கொண்டு படிகளில் இறங்கிய போது ஒன்றன் பின் ஒன்றாக இரண்டு ஹெலிகாப்டர்கள் இறங்க ஆலயத்தில் இருந்தோர் பரபரப்பாயினர். தினமும் இரண்டு மூன்று என்றாவது நான்கு ஹெலிகாப்டர்கள் வந்தால் உண்டு. இயற்கை சரியில்லை என்றால் அங்கு வருபவர் யாரும் இல்லை. ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கியவர்கள் நாலு படி ஏறும் போதே இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று ஏக்கமாக கேட்டனர். நேற்று நடந்து வந்ததையும் இன்று நடக்கப் போவதையும் நினைத்து எனக்குள்ளே பெருமூச்சு விட்டு கொண்டு இதை போன்ற ஒரு வாய்ப்பை நூலில் எழுதுவதற்காக இங்கு வரும் வாய்ப்பை தந்த குருராஜருக்கு மனத்தால் மீண்டும் புகழ் மாலை சூட்டியவாறு தங்குமிடம் திரும்பி உடைமைகளுடன் எனது குதிரை வீரன் அருகில் சென்று நின்றேன். ஜார்கோட் வரை செங்குத்தான பள்ளம் என்பதால் குதிரையில் அமர்ந்து வர முடியாது என சொல்லி நடந்து வர சொல்லினர் குதிரையோட்டிகள். அவ்வாறு அமர்ந்து செல்வதை விட நடந்து செல்வதே மேல். முக்தி நாராயணரை தரிசித்து இரவு பாதுகாப்பாக தங்கி மீண்டும் இறங்கி வருகையில் திரு முகேஷை பார்த்து நான் கண் கலங்கினேன். அப்போதுதான் அவர் மலையேறி கொண்டிருப்பதை பார்த்து அழுதே விட்டேன். இரவெல்லாம் இருளிலும் குளிரிலும் என்ன செய்தாரோ, எங்கு தங்கினாரோ என்று உருகினேன். ஏனெனில் முருகேஷிற்கு இரண்டு கண்ணும் தெரியாது. என்னால் ஆன பொருள் உதவியை செய்துவிட்டு வாயாலேயே எனது விலாசத்தை சொல்லிவிட்டு கனத்த மனத்துடன் நடந்தேன். சுமார் 4 கிலோமீட்டர் நடந்து சென்று அங்கிருந்து சிறிது தூரமே குதிரையில் சென்றேன். வரும்போது பட்ட அவஸ்தையால் குதிரையே வேண்டாம் என்று நானும் ரவியும் ஜெயச்சந்திரனும் இறங்கி நடக்கலானோம்.
உண்மையில் நடப்பதே பாதுகாப்பாய் இருந்தது. மீண்டும் தூரத்தில் கண்டகி தெரிந்தாள். மனம் குதூகலித்தது. கண்டகியை பார்த்து கொண்டே சுமார் 3 கிலோமீட்டருக்கு மேல் மிக வேகமாக இறங்கி காக்பினியை அடைந்தோம். எங்களுடன் வந்தவர்கள் எல்லாம் எங்கோ தூரத்தில் இருந்தார்கள். எல்லோரும் வந்து மதிய உணவு உண்டு அதன் பின்பே புறப்பட வேண்டும். அதனால் நேராக நான் கண்டகி நதியில் இறங்கி வெகு தூரம் சென்றேன். என் பின்னே சிங்கப்பூர் ஆறுமுகம், ஜெயச்சந்திரன், குருரா மற்றும் இன்னொருவர் வந்தனர். கண்டகியில் எங்கள் சாலக்கிராம தேடல் துவங்கியது. கண்களில் 100 கணக்கில் 1000 கணக்கில் ஓட்டையில்லாத சாலக்கிராமங்கள் தெரிந்தாலும் சக்கர ரேகைகளுடன் கூடிய சாலக்கிராமம் கிடைக்காதா என அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட தூரம் சென்று தேடினோம். அவ்வளவு தேடியும் அங்கே வெகுவாக எங்கும் நீக்கமர ஹிரண்யகர்ப சாலக்கிராமங்களே நிறைய இருந்தன. ஒரு சில எடுத்துக்கொண்டேன். அப்போது சிங்கப்பூர் ஆறுமுகம் இதோ பாருங்கள் சுதர்ஷன சாலக்கிராமம் என்று காண்பித்தார். பார்ப்பதற்கு பரவசமாய் இருந்தது. சக்கர ரேகைகளுடன் அற்புதமாய் இருந்தது. முக்திநாத்திலும் செல்லும் வழியிலும் சக்கரங்களோடு கூடிய சாலக்கிராமங்களை அங்குள்ள நேபாளிகள் விற்றபோது இது உண்மையானதா இல்லை அவர்களாகவே செயற்கையாய் ரேகைகளை போட்டதா என்று சிலர் சந்தேகித்தனர். இங்கே நதியில் நாங்களே பார்த்தபோது அவர்களும் தேடி தேடி எடுத்திருப்பது புரிந்தது. ஆனால் ஒரு சிலர் விற்பனைக்காக இவ்வாறு ரேகையை செயற்கையாக போடத்தான் செய்கின்றனர். எனினும் சாலக்கிராம கல்லில் தான் போடுகின்றனர் என்பதுதான் ஒரே ஒரு சமாதானம். அதற்குள் ஆறுமுகத்திற்கு இன்னொன்று கிடைத்தது. பரமசிவம் என்பவருக்கு அடுத்தடுத்து எங்களுக்கு அருகிலேயே சாலக்கிராமங்கள் கிடைத்த வண்ணம் இருந்தது. ஆனால் எவ்வளவு தேடியும் எனக்கு ஒரே ஒரு சாலக்கிராமம் கூட கிடைக்கவில்லை. சக்கர ரேகை இல்லாதது 1000 கணக்கில் இருந்தாலும் எதனுள் இருக்கிறது என்பது தெரியாது என்பதாலும் எவ்வளவு தூக்கி வருவது என்பதாலும் சிறிதே நான் எடுத்துக்கொண்டேன். ஆனால் தேடிய சாலக்கிராமம் எனக்கு கிடைக்கவில்லை. கண்டகிக்கு வந்தும் அதனுள்ளே நடந்தும் சாலக்கிராமம் கிடைக்கவில்லையே என மனம் அழுதது. ராகவேந்திரா, இதென்ன சோதனை? என் கண்ணில் ஒரே ஒரு சாலக்கிராமத்தை காட்டு என்று ஸ்மரித்தவாறே இருந்தேன். எல்லோரும் அதற்குள் உணவகத்தின் அருகே வந்துவிடவே நதியை விட்டு வெளியில் மீண்டும் கனத்த மனத்துடன் வந்தேன். தேட வரும்போது இருந்த உற்சாகம் போது போய் வாய் விட்டு அழுது விடுவேனோ என்கின்ற பயம் வந்துவிட்டது. சாதாரணமாகவே அந்த உணவும் கொள் முதலியவை போட்ட பண்டமும் பிடிக்கவில்லை. இதில் சாலக்கிராமம் கிடைக்காததில் ஒரு கவலமும் இறங்கவில்லை. எதையோ பறி கொடுத்ததை போல் ஆகிவிட்டேன். உண்ட பின் மீண்டும் நடந்து பாலத்தின் மூலம் ஆற்றி கடக்க வேண்டும். யாரோடும் பேசாமல் நதியையே பார்த்தவாறு நடந்தேன். குருராஜா, ஒன்றே ஒன்று மட்டும் போதும் கண்ணில் காட்டேன் என்று மருகினேன். ஆனால் பாலத்தில் ஏறும் வரை கிடைக்கவே இல்லை. முதல் நாளை போல் மிதமாக இல்லாமல் அன்று காற்று வெகு வேகமாக வீச துவங்கியது. பாலம் ஆடிய ஆட்டத்தில் எல்லா தெய்வங்களையும் உதடு உறக்க உச்சரித்தது. எந்த நேரத்தில் அது அருந்து விழுந்து நம் எலும்பு கூட கிடைக்காதோ என்று தோன்றியது. அப்படி ஒரு பேய் காற்று. அமர்ந்து அமர்ந்து சென்று பாலத்தை கடக்கும் போது பாலத்து கம்பிகளைப் போல் உயிரையும் கெட்டியாக பிடித்து கொண்டு முன்னேறினோம். பயம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை அறியாதவர்களுக்கு கூட அந்த பாலத்தில், அதுவும் காற்றடிக்கும் போது, அந்த பாலத்தை கடந்தால் போதும், திகில் பற்றி கொள்ளும். பாலத்தை கடந்து மலை மீது பயணித்து மீண்டும் நதியில் இறங்கி நடக்கும்போது சுழற் காற்று வீசி நிலை குலைய வைத்தது. குதிரையில் அமர்ந்தால் அது எங்கெங்கோ மேடு பள்ளத்தில் ஏறி கிளியை உண்டாக்கியது. எனினும் என் கண்களும் மனமும் நதிப்பரப்பின் மீதே இருந்தது. ரேகையுள்ள சாலக்கிராமம் தட்டுப்படாதா என்று, ஒழுங்காக கரையேறுவோமா என்கின்ற நிலையில் காற்றின் வேகம் மிக அதிகமாயிருந்தது. பேய் காற்றோடு அவ்வளவு அகண்ட நதியில் சூறாவளியை கண்ணால் கண்டபோது மனம் ஓலமிட்டது. ஒழுங்காக பெரும்பாலானோர் செல்வது போல் ஹெலிகாப்டரில் சென்று திரும்பாமல் நடைப்பயணம் வந்தது தவறோ என எண்ணும் வண்ணம் பயணம் அமைந்தது. மனம் அமைதி இல்லாது போயிற்று. ஒரு வழியாக நதியை விட்டு மேலேறி ஜோம்சாம் நகருக்குள் நான் சென்ற போதும் மனம் கண்டகியை விட்டு வரவில்லை.
சாலு கிராமம் கிடைக்கவில்லையே என்பது மிக பெரும் குறையாய் இருந்தது. இவ்வளவு தூரம் கடினப்பட்டு நேபாளம் வந்தது, பல தடைகளை தாண்டி வந்தது, எல்லாம் வீணாகிவிட்டதே குருராஜா. இதோ நதியை விட்டு வெளியே வந்துவிட்டேன். இனிமேலா எனக்கு தரப்போகிறாய் குருராஜா? எவ்வளவு சிரமங்களுக்கிடையில் பொருளாதார சிரமங்களையும் சமாளித்து கொண்டு இங்கு வந்தேன். நதியில் செல்லும் போது என்ன நினைத்தேன், வரும்போது பார்த்து கொள்ளலாம், முதலில் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து திரும்பி வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்றிருந்தேனே. என் எண்ணத்தை நீ அறியாயா குருராஜா? என் மனம் சதா சர்வ காலமும் ஒரு க்ஷண நேரம் கூட உன்னை மறப்பதில்லையே குருராஜா. எத்துணை பேர் என்னிடம், எனக்காக நீங்கள் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் வேண்டினால் உடனே செவி சாய்ப்பார் என்று அவர்கள் கோரிக்கைகளை சொல்ல, அதை நான் உன்னிடம் சமர்ப்பிக்க, அவர்களுக்கும் அது நிறைவேற நீ அருள் புரிந்து வருகின்றாயே. இப்போது எனக்காக ஒரு சால கிராமத்தை, ஒரே ஒரு சால கிராமத்தை கேட்டேனே, நீ நினைத்திருந்தால் என் கண்ணில் காட்டியிருக்க முடியாதா? லட்சக்கணக்கில் உள்ள சால கிராமங்களில் ஒன்றிரண்டை நான் தேடிய வண்ணம் தந்திருக்க இயலாதா? ஏன் குருராஜா காண்பிக்கவில்லை, ஏன் யதிராஜா தரவில்லை என்று பலவாறாக மனம் புழுங்கியபடி நாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பினோம். சால கிராமம் கிடைக்கவில்லை என்னும் குறையோடு அடுத்தடுத்து ஜோம்சோமில் எங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள் எங்கள் எல்லோரையுமே தவிக்க வைத்துவிட்டது.